ஹாய் விவஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் வெயில் காலத்தில் வந்துட்டு எறும்பு தொல்லை எப்படி செடிகளுக்கு பண்ணுது, அதை எப்படி கட்டுப்படுத்தலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு எறும்பு வந்துட்டு செடிகளில் இருக்கும், அது எப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இது என்னென்னாக்கா, வெயில் காலத்தில் எறும்பு வந்துட்டு பொதுவாக செடி மேலே தான் இருக்கும். பொதுவாக வந்து எறும்பு வந்து செடிகளுக்குடைய மேலே இருந்து அது வந்து பூச்சிகள் வெளியேற்றுற கழிவுகளை வந்து சாப்பிடும், பரப்பி விட்டுடும். இப்போ இது வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாகவே நமக்கு வந்துட்டு பெரிய தொல்லையை வந்துட்டு கொடுக்கும். தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது வந்துட்டு இந்த செடியில் பாருங்கள், இது கொத்தவரங்காய் செடி. இந்த செடியுடைய அடியில் பாருங்கள், எறும்பு புத்து இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது வெயிலில் எடுக்கப்பட்ட வீடியோ, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஓகே, பாருங்கள் இந்த புத்து, இது பாருங்கள். அடுத்தது இது பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இந்த செடி வந்து சாஞ்சே போச்சு பாருங்கள். அதாவது இது எதுக்கு காட்டுறேன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இது என்னன்னாக்கா, வெயில் காலத்தில் வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் வந்துட்டு அதால் தாக்கு பிடிக்க முடியாது எறும்புக்கு. அதனால் என்ன பண்ணுனாக்கா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதாவது வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் வேரையும் இது அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எறும்புகள் வந்துட்டு இதனால் என்ன ஆகுனாக்கா, வேரில் இருக்கிற வேரை வந்து இது பண்ணுறதுனால நமக்கு செடியோடைய, அதாவது செடி இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது இப்போ பாருங்கள், இந்த செடி வந்துட்டு நான் கவனிக்காமல் விட்டதுனால இப்போ சாஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்துட்டு இறந்துடும், ஏன்னா வேரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுனாக்கா இறந்துடும். இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து எறும்புக்கு என்ன பண்ணலான்னா, வினிகர் கரைசல் நான் சொல்லியிருப்பேன், வினிகரை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு சம அளவு தண்ணி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேருக்கும் வந்துட்டு அதை ஊற்றலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு தண்ணி கலக்காமல் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேருக்கும் ஊற்றலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் கரைசல். இப்போ மஞ்சள் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இப்போ மஞ்சள் கரைசல் வச்சுருக்கோம் பாருங்கள். இதை கொஞ்சம் வேருக்கு ஊற்றுறதுக்கு உண்டான தண்ணி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த வேர் இருக்கு பார்த்திங்களா, இந்த எறும்பு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதனால் செடிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை மஞ்சளால். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து மஞ்சள் கரைசல் வந்துட்டு நீங்கள் செடி போடுறதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா இந்த எறும்பு தொல்லை வந்துட்டு வராது. அந்த மாதிரி வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, வினிகரையும் இந்த மாதிரி வேரில் ஊற்றி விடுங்க சம அளவு கலந்து. இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு வேரில் ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி வேரில் இருந்ததுனாக்கா, மற்றபடி மேலே இருந்ததுன்னா மேலே தெளித்து விட்ருங்க. ஓகே விவஸ், நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.